வெல்கம் டு இட் ஸ்பிரிண்ட் அகாடமி. இன்னைக்கு செப்டம்பர் 24th கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபார் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி. ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸ் இன்டர்நேஷனல், நேஷனல், எக்கனாமி, பேங்கிங் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக் அண்ட் ஸ்போர்ட்ஸோட நியூஸஸ் இதுதான். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ். இன்டர்நேஷனல் நியூஸில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார். மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார் அப்படின்ற ஒரு புது திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ என்ன இது மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார் அப்படின்னாக்க, நம்ம ட்ரேட் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க எப்படி நம்ம போகிறோம், பாகிஸ்தான் லேண்ட் ரூட்டில் நம்ம பாகிஸ்தானை இன்வால்வ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய ட்ரேட் ரூட்ஸ் அப்படின்றது இருக்குது. அப்படி இல்லைனா பாகிஸ்தானை சுற்றி தான் நம்ம வந்து ட்ரேட் ரூட் அப்படின்றத நம்ம அமைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை நம்ம பைபாஸ் பண்ணிவிட்டு நேராக நம்ம யூஏஇ கூட, சவுதி, அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸோட நம்ம வந்து டைப் வச்சுக்கிட்டு அவங்க லேண்டை யூஸ் பண்ணி நம்ம யூரோப் கண்ட்ரிஸ்க்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார் அப்படின்ற ஒரு புது திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ இதோட ரூட் பார்த்தீங்கன்னாக்க இதுதான். ஸோ இந்த ரூட்டில் லைக் இங்கே ஸோ மும்பையில் ஆரம்பித்து நம்ம ஸ்டேட்டாக வந்து சீவேஸ் வழியாக நம்ம யூஏஇ போகிற மாதிரி இருக்கும். ஸோ யூஏஇலேருந்து நெக்ஸ்ட் நம்ம சவுதி அரேபியாவில் ரயில் ரூட்ஸ் அண்ட் ரோட் ரூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இஸ்ரேல் போர்ட்டுக்கு நம்ம போவோம். இஸ்ரேல் போர்ட்லேருந்து நம்ம மெடிட்டேனியன் சீயை பாஸ் பண்ணி நம்ம கிரீஸ் அண்ட் இட்டாலி. ஸோ இந்த கண்ட்ரிஸ் அவோட லேண்டை நம்ம டச் பண்ணுறதுனால நம்மளோட ட்ரேட் ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு அமையுது. ஸோ இதனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னாக்க, நமக்கான எக்கனாமிக் காஸ்ட் வந்து, அதாவது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அப்படின்றது இதில் ரெடியூஸ் ஆகும், அண்ட் டைமும் நமக்கு சேவ் ஆகும், அண்ட் மோர் ஓவர் நம்ம ட்ரேட் பிளான்ஸ் வித் யூஏஇ அண்ட் சவுதி அரேபியா. ஸோ இது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆயிலாக இருக்கட்டும், மற்ற ட்ரேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் நம்ம வச்சுக்கிறதோட ஈஸியாக நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு ட்ரேட் ரூட்டாக இருக்க முடியும். ஸோ இதே மாதிரி இந்தியாவும் அண்ட் ரஷ்யாவும் ஒரு ட்ரேட் ரூட் வந்து வச்சுருந்தாங்க. என்னன்னாக்கா நார்த் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார். இந்த நார்த் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் எப்படி இருக்கும், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாக்க, மும்பை, அகைன் மும்பையில் ஸ்டார்ட் ஆகி நேராக நம்ம ஈரானோட டைப் வச்சு, மும்பையில் ஸ்டார்ட் ஆகி ஈரானோட டைப் வச்சு காஸ்பேரியன் சி இருக்கு இல்லையா, காஸ்பேரியன் சி ரூட்டு அசர்பைஜான், அர்மேனியாவோட லேண்ட் ரூட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரஷ்யாவுக்கு பொருளை ஏற்றுமதி செய்ய போனோம். இது வந்து நார்த் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நார்த் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார் பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து இன்னும் இன்ஸ்டாலேஷன் பீரியடில் தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு திட்டமும் நமக்கு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா, சைனா ஆல்ரெடி இந்தியாவில், சாரி, வேர்ல்டில் ஒரு டாமினேட் பவராக மாறணும் அப்படிங்கிறதுக்காக சைனா ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கையாண்டாங்க. என்னன்னாக்க பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்றது. பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்னா சைனா உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரியுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் அவங்க வந்து எக்கனாமிக்கலாகவும் சரி பொலிட்டிக்கலாகவும் சரி அவங்க ஸ்ட்ராங்கராக மாறணும் அப்படின்றதுக்காக பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. பெல்ட் அண்ட் ரோட் ஓகேவா, பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ். இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான நெய்பரிங் கண்ட்ரீஸோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கவனம் செலுத்தாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, ரோட் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், போர்ட் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் ரயில்வே ரூட் அமைக்கிறதா இருக்கட்டும். ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்கா ஈஸியாக அவங்களோட ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்க நினச்ச நேரத்துக்கு எந்த பொருளை வேணால் எங்கே வேணால் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் அவங்க பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்னால மற்ற கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ்ஏ, இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு பாதிப்பு வருமானு கேட்டால் ஆமாம் வரும். ஏன்னாக்கா மொத்த கண்ட்ரியுமே அவங்க டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இந்தியாவுக்கு வர வேண்டிய பொருட்களையோ, இந்தியாவிலேருந்து வெளில போக வேண்டிய பொருட்களையோ சைனாவால் பிளாக் பண்ண முடியும். எப்படி பிளாக் பண்ண முடியும், சுற்றி இருக்க எல்லா டிரான்ஸ்போர்ட் காரிடாரையும் அவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களால ஈஸியாக வந்து அந்த ரோட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணலாம் இல்லையா. ஸோ அந்த ரூட்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணாக்க நமக்கான வர்த்தகம் அப்படின்றது டோட்டலாக ஸ்தம்பிக்கிற நிலைமையில் ஆயிடும். ஸோ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் யூஎஸ்ஏவாக இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து முன் வந்து இந்த இனிஷியேட்டிவ்ஸாக ஆரம்பித்தாங்க. ஸோ ரஷ்யாவோட நம்ம பண்ணியிருக்கிறது வந்து நார்த் டு சவுத் எக்கனாமிக் காரிடார் அப்படின்றது, நம்ம யூரோப்பியன் யூனியனோட நம்ம பண்ணியிருக்கிறது வந்து என்னன்னாக்கா இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார். ஸோ இந்த காரிடாரில் யார் யார் சிக்னேட்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, யூஎஸ், சவுதி அரேபியா, யூஏஇ, யூரோப்பியன் யூனியன், இட்டாலி, ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி. ஓகேவா,
ஸோ இந்த ஈஸ்ட் காரிடார் அப்படின்றது நம்ம என்ன எதை சொல்லுவோம் அப்படின்னாக்க, இந்த மிடில் ஈஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் நம்ம இந்த மிடில் ஈஸ்ட் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம ஈஸ்ட் காரிடார் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த நார்தர்ன் காரிடார் அப்படின்றது என்ன எதை சொல்லுவோம் அப்படின்னாக்கா, இந்த யூரோப்பியன் கல்ஃப் இருக்கு இல்லையா, இந்த கிரீஸ் இட்டாலி இந்த ரீஜனாக வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நார்தர்ன் காரிடார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து மிடில் ஈஸ்ட் யூரோப்பியன் காரிடார். ஓகேவா, பிஎம் மோடி வந்து மன் கி பாத் அப்படின்ற ஆல் இந்தியா ரேடியோவில் சிட்டிசன்ஸை வந்து சிட்டிசன்ஸ் கிட்ட ஒரு உரையாற்றுவார். அது அது அதோட பேர் தான் வந்து என்னன்னாக்கா மன் கி பாத் அப்படின்றது. ஸோ அந்த மன் கி பாத்தில் இவர் என்ன சொல்கிறாருனாக்க, இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார் வந்து வேர்ல்டு ட்ரேடுக்கே ஒரு அடித்தளமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அந்தளவுக்கு முக்கியமானதாக இந்த இனிஷியேட்டிவ் அப்படின்றது பார்க்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட் டைம் டு டிசைட். வேர்ல்ட் பேங்க் ஒரு ரிப்போர்ட் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க என்னன்னாக்கா, டைம் டு டிசைட் அப்படின்னு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் இண்டிபெண்ட் ஆகி 75 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 75 வருஷம் ஆன பிறகும் நியர் 40% ஆஃப் பாகிஸ்தான் என்பது வந்து என்னவா இருக்குது அப்படின்னாக்கா, இன்னும் பவர்ட்டி லைனு அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இதுக்கான காரணமாக அவங்க முன் எடுத்து வைக்கிறது என்னென்னா, எக்கனாமிக் மாடல் அண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன், ரீசெண்டாக நடக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து காரணம் அப்படின்றாங்க. பாகிஸ்தானோட எக்கனாமிக் பிளான் வந்து அந்தளவுக்கு நம்பகத்தன்மையாகவும் இல்லை அண்ட் பொறுப்பானதாகவும் இல்லை அப்படின்றத முன்வைக்கிறாங்க. ஸோ நம்ம பாகிஸ்தான் பற்றி தானே இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கேன், நம்ம ஏன் இந்தியா பற்றி பேசணும் அப்படின்னாக்க, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இது ரெண்டுமே இண்டிபெண்ட் ஆனது ஒரே சமயத்தில் தான். ஸோ ரெண்டு பேருமே இண்டிபெண்ட் ஆகி 75 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இது 75 வருஷம் ஆகும்போது நம்ம ரெண்டுத்தையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ரீசண்டாக ஜூலையில் யூஎன்டிபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யூஎன்டிபி ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க என்னன்னாக்க, மல்டி டைமென்ஷன் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 15 வருஷத்தில் அதாவது 2006 2021 வரைக்கும் நடந்த சர்வேல ஓவர் 415 மில்லியன் பீப்புள் வந்து என்னன்னா பாவர்ட்டிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க, அதாவது பாவர்ட்டி வறுமை கோட்டுக்கு மேலே வந்திருக்காங்க, அவங்க எக்கனாமிக்கலாக அவங்க வந்து முன்னேறி இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதை காட்டுது அப்படின்னாக்க, இந்தியா வந்து அந்தளவுக்கு பாவர்ட்டியை வறுமையை ஒழிக்கணும் அப்படின்றதுல தீர்மானமாக இருக்குது. அப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னா சமூக அண்ட் பொருளாதார ரீதியாக முன்னே கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஸோ அதில் வந்து மொத்தம் 16 பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த 16 பாயிண்டில் முதல் பாயிண்டே என்னன்னாக்க, வறுமை கோட்டை ஒழிக்கணும் அப்படின்றது தான். இந்த வறுமை கோட்டை ஒழிக்க டார்கெட்டாகவே இருக்கும். ஸோ அதில் இந்தியா வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்றது, இந்தியா எந்த அளவுக்கு நல்லா செயல்படுது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஸோ இந்தியா அண்ட் பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது இந்தியா ஒரு நல்ல நிலைமையில் இருக்குன்றதை இது உணர்த்துது. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும்னாக்க, வேர்ல்ட் பேங்க் அவரோட பிரசிடென்ட் யாருன்னா அஜய் பங்கா. ஸோ வேர்ல்ட் பேங்க் பங்கா. ஸோ அதை ரிலேட் பண்ணி நீங்கள் இதை அஜய் பங்கா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். வேர்ல்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னாக்க, வாஷிங்டன் டிசி இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அதுதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரெண்டு விஷயமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நேஷ்னல் நியூஸ். நேஷ்னல் நியூஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி ஃப்ளாக்ஸ் ஆஃப் 9 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அக்ராஸ் 11 ஸ்டேட். பிரைம் மினிஸ்டர் மோடி வந்தே பாரத் ட்ரெயின்னா என்ன அப்படின்னா, ஸ்பீட் அதாவது மிடில் செமி ஹை ஸ்பீட் ஆன ஒரு ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயின் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவிலே வடிவமைக்கப்பட்ட ட்ரெயின் தான் வந்து இந்த வந்தே பாரத் ட்ரெயின். இந்த வந்தே பாரத் ட்ரெயினை வந்து இப்போது மொத்தம் 9 ட்ரெயின்கள் வந்து புதுசாக பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து கொடியசைச்சு விட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்தே பாரத் ட்ரெயினாக என்ன அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கணும். வந்தே பாரத் ட்ரெயினாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ட்ரெயின் தான் வந்து வந்தே பாரத். அண்ட் இது வந்து செமி ஹை ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது வந்து ஹை ஸ்பீட் ட்ரெயின் அப்படின்ட்டு, அந்த இடத்துல நம்ம எல்லாமே தப்பு பண்ணுவோம். ஏன்னாக்கா இருக்கிற ட்ரெயின் ஸ்பீடை விட வந்தே பாரத் ட்ரெயின் அதிக வேகத்தோடு போகிறதுனால நம்ம வந்து ஹை ஸ்பீட் ட்ரெயினை தான் அதை வந்து கன்சிடர் பண்ணுவோம் இன் இந்தியாவில் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இதை விட அட்வான்ஸ்டான ட்ரெயின்லாம் மற்ற கண்ட்ரியில் இருக்கிறதுனால இதை நம்ம செமி ஹை ஸ்பீட் ட்ரெயின் அப்படின்றது தான் சொல்லுவோம். ஸோ வந்தே பாரத் 2.0 அப்படின்றத லான்ச் பண்ணாங்க, லாஸ்ட் இயர் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த வந்தே பாரத் 2.0 அப்படின்னா என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயத்தை வந்து இதில் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஏற்கனவே இருந்த வந்தே பாரத் ட்ரெயினோட ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, கவாச் அப்படின்றது ட்ரெயின் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம். ட்ரெயின் கொலிஷன் அப்படின்னா ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினோட மோதாமல் இருக்கிறதுக்கு சேஃப்கார்ட் பண்ணுறது தான் வந்து
கவாச் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, ரெண்டு ட்ரெயின் ஒரே ட்ராக்ல ஒன்னுக்கு ஒன்று மோதுற மாதிரி வந்ததுனாக்க ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி இது என்ன பண்ணுனாக்க ரெண்டு ட்ரெயினையும் ஸ்டாப் பண்ணிடும். இதுதான் வந்து கவாச். ரீசெண்டாக ஒடிசால வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா, ஸோ அதில் கூட ஒரு இஷ்யூ வந்து வந்தது என்னன்னாக்க, ஒடிசாவில் ஏற்பட்ட ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல கவாச் வந்து ஒழுங்காக செயல்படாததும் ஒரு காரணமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் ஒடிசாவில் நடந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் வேற, கவாச்சோட சிஸ்டம்ன்றது வேற. கவாச்சோட சிஸ்டம் அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினோட நேருக்கு நேர் மோதுற மாதிரி வந்தது அப்படின்னாக்க இந்த கவாச் சிஸ்டம் அப்படின்றது டக்குன்னு பிரேக்கை வந்து அப்ளை. நெக்ஸ்ட் வந்து என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தா, ஃபோட்டோ கேட்டலிட்டிக் அண்ட் அல்ட்ரா வயலட் ஏர் பியூரிஃபயர் சிஸ்டம். அப்படின்னா என்ன ஃபோட்டோ கேட்டலிட்டிக், அதாவது அதை யூவி ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரெயினில் இருக்க காற்றை சுத்தம் பண்ணுறது, அதுதான் வந்து இந்த டெக்னாலஜியோட அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி ஏரை பியூரிஃபை பண்ணுறது தான் அந்த இந்த ரெண்டு டெக்னாலஜியும் வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட 2.0 வந்தே பாரத் 2.0 முக்கியமான அம்சங்கள். ஸோ ஹூ இஸ் ரயில்வே மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவோட ரயில்வே மினிஸ்டர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்கானமி. எக்கானமியில் பார்த்தீங்கன்னாக்கா நார்த் ஈஸ்ட் பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி ஆஃப் ஜிஎஸ்டி நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் இல்லையா, ஸ்டேட் இருக்கு இல்லையா, அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், திரிபுரா, மிசோரம், அசாம், மேகாலயா, ஸோ இந்த இந்த ஸ்டேட்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்த பிறகு அவங்களுக்கு தான் அதிக பெனிஃபிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அது ஏன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டியோட முக்கியமான அம்சங்கள்னா என்னன்னு பார்க்கணும். ஜிஎஸ்டியோட முக்கியமான அம்சம் என்ன, டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன். ஸோ என்ன டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வேட் அப்படின்ற ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டம் இருந்தது. வேட் அப்படின்ற டாக்ஸேஷன் சிஸ்டம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு பொருளை ஒரு காரே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஓகேவா, இப்போது அதை கொண்டு போய் ஆந்திர பிரதேஷில் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த டேக்ஸை ஆந்திராலேருந்து ஒருத்தர் வாங்குறாரு இல்லையா, அந்த டேக்ஸ் அவர் பே பண்ணுறது யாருக்கு போகும் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு தான் போகும். இது முன்னாடி இருந்த டேக்ஸ் சிஸ்டம். இப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னாக்க, தமிழ்நாட்டில் ஒரு கார் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, அது ஆந்திராவில் விற்கிறாங்க அப்படின்னாக்க, அவங்க கட்டுற டேக்ஸ் வந்து யாருக்கு போகும்னாக்கா ஆந்திராவுக்கு தான் போகும். அதுக்கு பேர் தான் டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டூயல் ஜிஎஸ்டி. டூயல் ஜிஎஸ்டி அப்படின்னா சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஓகேவா? சென்ட்ரலுக்குன்னு தனியாக ஜிஎஸ்டி இருக்கு, ஸ்டேட்டுக்குன்னு தனியாக ஜிஎஸ்டி இருக்கு. சென்ட்ரல் ஜிஎஸ்டி வந்து யார் வாங்கிப்பாங்க அப்படின்னாக்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கிக்கும். ஸ்டேட் ஜிஎஸ்டி யார் வாங்கிப்பாங்கனாக்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கிக்கும். இவங்க ரெண்டு பேரும் ஒருவேளை லைக் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து பண்ட மாற்றம் இருக்குது அப்படின்னாக்க என்ன, அப்போ வந்து என்ன ஜிஎஸ்டி அப்ளை ஆகுனாக்க, இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஓகேவா? இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி இதை யார் வாங்கி வச்சுப்பாங்க அப்படின்னாக்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இது வந்து இந்த இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டிலேருந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி அண்ட் இன்டர் ஜிஎஸ்டி இது ரெண்டு தான் பிரித்து ஸ்டேட்டுக்கு தருவாங்க. ஓகேவா? ஃபினான்ஸ் கமிஷனை வச்சு பிரித்து தருவாங்க இல்லையா. ஸோ இந்த ரெண்டு ஜிஎஸ்டிலேருந்து தான் ஸ்டேட்டுக்கான பங்கு அப்படின்றது போகும். நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி ரேட் மியூச்சுவலி டிசைடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மியூச்சுவலி டிசைடர் அப்படின்னா, ஜிஎஸ்டிக்குன்னு ஒரு கவுன்சில் இருக்குது. அந்த கவுன்சிலில் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, ஸ்டேட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லோரும் இருப்பாங்க, அதாவது ஸ்டேட் ஃபினான்ஷியல் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இருப்பாங்க. அண்ட் ஜிஎஸ்டிக்குன்னு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாங்க. அந்த ஹெட் யாருனாக்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருப்பாங்க. இப்போது நான் வந்து இந்த பொருளுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி விற்க போகிறேன், அதாவது ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், இந்த பொருளுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி ரேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தனியாக முடிவெடுக்க முடியாது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட்டும் இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில், ஓகேவா? இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் என்ன ஆகும்னாக்க, ஒரு பொருளுக்கான ஜிஎஸ்டி ரேட் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் மியூச்சுவலி டிசைடட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆதிக்கம் வந்து இதில் கிடையாது, எல்லாருமே மியூச்சுவலாக தான் வந்து இதுக்கு வந்து செயல்படுறாங்க அப்படின்றது இது உணர்த்துது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரேட். மல்டிபிள் ரேட்னாக்க, ஜிஎஸ்டி எல்லா பொருளுக்கும் எல்லா ஒரே மாதிரி இருக்குது இல்லையா. சில பொருளுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது, சில பொருளுக்கு 5% இருக்கும், சில பொருளுக்கு 12% இருக்கும், சில பொருளுக்கு 16%, சில பொருளுக்கு 28%. ஓகேவா? ஸோ இந்த இந்த அடிப்படையில் தான் வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்டி ரேட் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகும். இதுதான் மல்டிபிள் ரேட்ஸ். இப்போது
ஏன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நார்த் ஈஸ்ட் வந்து அதிகமாக பெனிஃபிட் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம், நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா பாயிண்ட், டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸேஷன் அப்படின்றது. இதுக்கு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சராகவும் சரி இண்டஸ்ட்ரியல் அப்படி இண்டஸ்ட்ரியலிசம் அப்படின்றது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் கிடையாது, அதிகமாக இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க அப்படின்னாக்கா விவசாயம் சார்ந்தோ ப்ரைமரி செக்டரை சார்ந்து தான் வந்து அவங்க வாழ்வாதாரம் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ ஜிஎஸ்டி வந்ததுனால என்னன்னாக்கா கண்டிப்பாக நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் கன்சியூமர்ஸ் இருப்பாங்க, ஏதோ ஒரு பொருளை வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க, காரோ பைக்கோ இல்லை மளிகை ஜாமானாக இருந்தாலுமே கூட அங்கே வாங்குறவங்க அப்படின்றது இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா, கன்சியூமர்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது தமிழ்நாட்டில் இன்றைக்கி விற்கிற ஒரு விஷயத்தை அவங்க நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் வாங்குறாங்க அப்படின்னாக்க இவங்க கொடுக்குற டேக்ஸ் யாருக்கு போகும், தமிழ்நாட்டுக்கு போகாது, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு தான் போகும். அப்படின்றதுனால அவங்களுக்கான டேக்ஸ் கலெக்ஷன் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுறதுனால அவங்களோட வருவாய் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து நார்த் ஈஸ்ட் அதிகமாக வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்றது நிர்மலா சீதாராமன் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், யூனியன் கோஆப்ரேஷன் மினிஸ்டர் அமித் ஷா சேஸ் எவரி பஞ்சாயத் டு ஹாவ் ப்ரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டி, 3 lakh சொசைட்டி டு பி ஃபார்ம் இன் நெக்ஸ்ட் 5 years. ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி அப்படின்னா கடைநிலை பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னாக்க விவசாயத்துக்கு அதிகமாக லோன் தர்றதா இருக்கட்டும், விவசாயத்துக்கு தரதா இருக்கட்டும், இது எல்லாமே யார் பண்ணுவாங்க, சொசைட்டி அப்படின்றது நம்ம நார்மலாக சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் ப்ரைமரி அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி, கிரெடிட் சொசைட்டி. இது வந்து மொத்தம் மூணு டயர் இருக்குது, எங்கன்னா ஸ்டேட் லெவலில் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்குது, அண்ட் வில்லேஜ் லெவலில் இருக்குது. இந்த வில்லேஜ் லெவல் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் அப்படின்றது தான், இதோட ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் சொசைட்டி தான் வந்து இந்த ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் சொசைட்டியோட ஹெட். ஓகேவா, இதோ இதுக்கு யார் பணம் தருவா அப்படின்னாக்கா நபார்டு. ஸோ நபார்டு யாரு, ஆர்பிஐயோட ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் தான் நபார்டு. ஸோ ஆர்பிஐ வந்து ஆக்சுவலாக நபார்டுக்கு பணம் தரும், நபார்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி தருவாங்க. ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிக்ட்க்கும் வில்லேஜஸ்க்கும் அந்த கிரெடிட்டை வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அதை தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, லோனாக மாற்றி நமக்கு தராங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அமித்ஷா அப்படின்னாக்கா, இன்னும் 5 வருஷத்தில் இருக்கிற ப்ரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்னாகும்னாக்கா பணம், அதாவது விவசாயத்துக்கான பணம் அப்படின்றது அதிகமாக புழங்கும், விவசாயம் செழிக்கும் அப்படின்றது தான் இதோட மெயின் மோட்டோ. ஓகே, அதிகமாக நம்ம பேங்க் உருவாக்குறதுனால என்ன ஆகும், அதிகமாக ஒரு இடத்துல பேங்க் உருவாக்குறோம் அப்படின்னாக்க அங்கே லோன்ஸ் அதிகமாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. லோன்ஸ் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கிறதுனால விவசாயிகள்கிட்ட பணம் அப்படின்றது அதிகமாகும். விவசாயிகள்கிட்ட பணம் அதிகமானதுனாக்க அவங்க அதை எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, விவசாயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. விவசாயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால விவசாயத்துலேருந்து கிடைக்கிற வருமானம் அப்படின்றது இன்வெஸ்ட் ஆகும், அந்த வருமானத்தினால விவசாயிகளும் வந்து அதிகமாக பலன் அடைவாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட மெயின் மோட்டோ. ஓகேவா, அமித்ஷா அவர்கள் கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர்ஸ் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அமித்ஷா இன்னொரு மினிஸ்டராகவும் இருக்கிறார். ஓகேவா, அது என்னன்னு தெரிஞ்சுனாக்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ சந்திராயன் 3 கடந்த 2 மாசமா வந்து சந்திராயன் 3 அப்படின்றது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டுக்கிட்டு ஒரு நியூஸா இருக்கும். ஸோ ரீசெண்டா வந்து சந்திராயன் 3 வந்து தரையிறக்கி ஒரு 14 நாட்கள் அப்படின்றது ரிசர்ச் எல்லாமே பண்ணிச்சு. அடுத்த 14 நாட்கள் வந்து சூரிய உதயம் உதிக்காததுனால ஸ்லீப் மோடில் வந்து சந்திராயன் 3 போடுறாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இப்போ மறுபடியுமே வந்து 3ல சூரிய உதயம் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கு. சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகு சந்திராயன் 3க்கு அதை வேக்கப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க சிக்னல் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சந்திராயன் 3லேருந்து ஒரு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட் அப்டேட். ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா சந்திராயன் 3னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சந்திராயன் 3 3க்கு அனுப்பப்பட்ட ஒரு மிஷன் அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரியும். சந்திராயன் 3ல மொத்தம் என்னென்னலாம் இருந்தது, சந்திராயன் 3ல மொத்தம் 3 விஷயம் வந்து இருந்தது. என்னன்னா ப்ரொபல்ஷன், லேண்டர் அண்ட் ரோவர். ஓகேவா, இந்த ப்ரொபல்ஷன், லேண்டர், ரோவர் இது 3 தான் வந்து நம்ம பூமியிலேருந்து விஷயம். ஸோ ப்ரொபல்ஷனில் ப்ரொபல்ஷன்னா என்ன அப்படின்னா ப்ரொபல்ஷன் இந்த லேண்டரையும் ரோவரையும் 3ல தரையிறக்கிறதுக்காக யூஸ் பண்ண ஒரு விஷயம். இந்த ப்ரொபல்ஷன் வந்து தரையிறக்கின பிறகு ப்ரொபல்ஷன் எதுக்காவது யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டாக்கா ஆமாம், ப்ரொபல்ஷனில் என்ன மாதிரியான விஷயம் வச்சுருந்தாங்கன்னா ஷேப் அப்படின்றது வச்சுருந்தாங்க. ஷேப்னா என்னன்னாக்க ஸ்பெக்ட்ரோ போலரைமெட்ரி ஆஃப் ஹேபிட்டபிள் பிளானட் எர்த். இது என்ன பண்ணுது அப்படின்னாக்க
அதாவது மூணை சுற்றி ஏதாவது சின்ன சின்ன கிரகங்கள் இருக்கா, சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் வந்து என்னன்னாக்கா இந்த ஷேப் அப்படின்ற முடியல் பேலோட வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரொபல்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க, லேண்டரையும் ரோவரையும் மூணில் தரையை இருக்கிறதா யூஸ் பண்ணாங்க. ஸோ லேண்டரையும் ரோவரையும் மூணில் தரையை இறக்கின பிறகு அது வேஸ்ட்டு தானே அப்படின்னு நினச்சா இல்லை. ஸோ அதில் தான் இன்னொரு பேலோடும் வச்சு அனுப்பியிருக்காங்க. அது வந்து பக்கத்தில் ஏதாவது குட்டி குட்டி கிரகங்கள் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக அதில் வந்து நம்ம பேலோட வச்சு அனுப்பியிருக்கோம். பேலோட்னா என்ன, அதில் இருக்க டிவைஸ் தான் வந்து பேலோட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன, லேண்டர். ஸோ லேண்டரில் நமக்கு மூணு பேலோட்ஸ் இருந்தது, என்னென்ன, ராம்பா, சாஸ்ட் அண்ட் இல்சா அப்படின்றது தான். இந்த ராம்பா என்ன பண்ணுதுனாக்கா பிளாஸ்மா என்விரான்மெண்ட் அப்படின்றது செக் பண்ணுது. மூணில் இருக்க பிளாஸ்மா என்விரான்மெண்ட் அப்படின்னாக்கா அதிக ஹீட் அயனைஸ் ஆனது அப்படின்னாக்கா மொத்தம் நம்ம மூணு மேட்டர் பிடிச்சிருப்போம், என்ன, சாலிட், லிக்விட், கேஸ். இது இல்லாமல் இன்னொன்று இருக்கிறது தான் வந்து பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மா ஃபுல்லாகவே என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா அயனைஸ்டு பார்ட்டிகல்ஸாக இருக்கும். ஸோ அந்த அயனைஸ்டு பார்ட்டிகல்ஸை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது தான் வந்து ராம்பாவோட வேலை. நெக்ஸ்ட் வந்து சாஸ்ட். சாஸ்ட் அப்படின்னா சந்திராயன்ஸ் சர்ஃபேஸ் தெர்மோ ஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். சர்ஃபேஸ் தெர்மோ ஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிற நேம்லேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னாக்கா அந்த மூனோட சர்ஃபேஸோட தட்பவெப்ப நிலை வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது தான் வந்து சாஸ்டோட வேலை. நெக்ஸ்ட்டு இல்சா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் லூனா சிஸ்மிக் ஆக்டிவிட்டி. சிஸ்மிக் ஆக்டிவிட்டினா என்ன, பூமியில் நிலநடுக்கம் வருது இல்லையா, ஸோ அது மாதிரி நிலவுலேயே வந்து நிலநடுக்கம் அப்படின்றது இருக்கா அப்படின்றது ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த இல்சாவோட வேலை. நெக்ஸ்ட்டு APXS அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஸ்பெக்ட்ரோமீட்டர்னா என்ன, ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அதோட வடிவம் எப்படி இருக்குது, அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுறது பேர் தான் ஸ்பெக்ட்ரோமீட்டர். ஸ்பெக்ட்ரோமீட்டர் வந்து நம்ம ஸ்கூல்ஸில் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், எப்படின்னாக்கா ஒரு ப்ரிசம் வச்சுருப்போம், அந்த ப்ரிசமில் வந்து லைட்டை பாஸ் பண்ணால் அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறத வச்சு அது என்ன மாதிரியான ஒரு பார்ட்டிகலாக இருக்கும்னு நம்ம கணிப்போம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர், அதுதான் இங்கேயும் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா எக்ஸ்ரே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்ரே எந்த மாதிரியான எக்ஸ்ரே, ஆல்ஃபா பார்ட்டிகல். ஆல்ஃபா பார்ட்டிகல்னா என்ன, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒரு பார்ட்டிகல் தான். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க எக்ஸ்ரே வந்து ஒரு பொருளை செலுத்தும் போது அது என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் வருது, அதில் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் அது ரிஃப்ராக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து அந்த பொருள் வந்து எப்படி இருக்கு, அது பொருள் என்ன பொருள் அப்படின்றத நம்மளால கணிக்க முடியும். அப்படி வந்து எதெல்லாம் கணிக்கிறாங்க அப்படின்னாக்க, மெக்னீசியம் இருக்கா, அலுமினியம் இருக்கா, சிலிக்கான் இருக்கா, பொட்டாசியம் இருக்கா, கால்சியம் இருக்கா, டைட்டானியம் இருக்கா, அண்ட் அயன் இருக்கா அப்படின்றத கணிக்கிறது தான் வந்து இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டரோட வேலை. நெக்ஸ்ட்டு லிப்ஸ், லேசர் இன்டியூஸ்ட் பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப். லேசர் இன்டியூஸ்டு அப்படின்னாக்க நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டருக்கும் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்புக்கும் அப்படி இருக்கிற வித்தியாசம் என்ன, ஸ்பெக்ட்ரோமீட்டர் என்ன பண்ணுவோம்னாக்கா அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஆராய்ச்சி பண்ணும். ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அப்படின்றது அது என்ன மாதிரியான கெமிக்கல் கம்போசிஷன் இருக்குது, என்ன மாதிரியான ஷேப்பில் இருக்குது அப்படின்னு இன்டீரியராக ஆராய்ச்சி பண்ணுறது பேர் தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப். இந்த ஸ்பெக்ட்ரோ லேசர் இன்டியூஸ்டு ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அப்படின்னாக்கா அந்த என்ன மாதிரியான கெமிக்கல் கம்போசிஷன் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான் லிப்ஸோட வேலை. நெக்ஸ்ட்டு வந்து லேண்டர், ரோவர் அண்ட் ப்ரொபல்ஷன், இது மூணு தான் முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் சந்திராயனோட பார்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸ்போர்ட்ஸில் என்னாக்க ஏஷியன் கேம்ஸ் இந்தியா பேக்ஸ் 5 medals, 2 silver and 1 bronze in rowing, 1 silver and 1 bronze in shooting. Rowing அப்படின்னா என்ன ஸ்போர்ட்ஸ், படகு போட்டி இருக்கு இல்லையா. ஸோ படகு போட்டி தான் வந்து ரோவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னாக்கா ஷூட்டிங், துப்பாக்கி சுடுதல் இருக்கு இல்லையா, அது ஷூட்டிங். ஓகேவா, இதில் வந்து இந்தியா வந்து 5 medal வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க. அதில் ஷூட்டிங்கில் எத்தனை மெடல், 1 silver medal அண்ட் 1 bronze medal. அண்ட் படகுல படகு போட்டியில் என்னென்ன எத்தனை மெடல் வாங்கியிருக்காங்க, 2 silver அண்ட் 1 bronze வாங்கியிருக்காங்க. யார் யார் வாங்கியிருக்கா அப்படின்னாக்கா மெகலி கோஷ், ரமிதா, ஆஷி சௌசை, இவங்களோட டீம் என்ன வாங்கியிருக்கு அப்படின்னாக்கா சில்வர் மெடல் வாங்கியிருக்கு. ஓகேவா, சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. அண்ட் ரமிதா ஜிண்டால் வந்து என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னாக்கா அதே ஈவெண்ட்டில், அதாவது ரோவிங்லேயே என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னாக்கா பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க, சாரி ஷூட்டிங்கில் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரோவிங், ரோவிங்கில் யார் யார் வாங்கியிருக்காங்க, அருண் லால் ஜட் அண்ட் ரவீந்த் சிங், இவங்க ரெண்டு பேரும் வந்து ரோவிங்கில் சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் டியோ, டியோனாக இரண்டு பேர் சேர்ந்து, ஓகேவா, ரெண்டு பேர் சேர்ந்து யார் யார், பாபுலால் யாதவ் அண்ட் லேக் ராம், இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் ஏஷியன் கேம்ஸ். அண்ட் ஏஷியன் கேம்ஸ் எங்கே நடந்ததுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.
ஓகே அவ்வளோதான் இன்னைக்கான நியூஸ். ஸோ இன்னும் டெய்லியுமே வந்து இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் எட்ஸ்பிரிண்ட் அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க.